ஆட்பட்டு இயங்கக்கூடிய கோள் துணைக்கோள் சந்திரன். அப்போ பூமியினுடைய ஆகர்ஷண சக்தி அது வரைக்கும் இருக்கிறது. அப்போ நம்முடைய பூமியினுடைய ஆகர்ஷண சக்திக்குள்ளவே நாம போறதுன்றது எளிது. ஏனென்றால் அதற்கு அப்பால் போனோம் அப்படின்னு சொன்னா அதை தாண்டி போவது எளிய கஷ்டம். ஏன்னா இது இழுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அது இழுக்கிறது வந்து நம்ம பூமிக்கு அதனுடைய லிமிட்டுக்குள்ளவே இருக்கிறதுனால அதை அடைவது என்பது எளிதாக இருக்கின்றது. அதனால மனம் முழுக்க சந்திரனை நினைத்தால் போதும், நாம டிராவல் பண்ற மாதிரியோ அல்லது அங்கே போற மாதிரி ஒண்ணுமே நினைக்க தேவையில்லை. ஒன்னும் சந்திரனை மட்டுமே மனதிற்கு கொண்டு வந்து வேற எந்த நினைவும் இல்லாமல் இருந்தால் சந்திரனுக்கு போயாச்சு. எப்படி போனோம் என்ன அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. முழுக்க முழுக்க மனதில் சந்திரன் என்று எண்ணுகின்ற போது சந்திரனை மட்டும் உருவகப்படுத்திக் கொள்கிறோம். அந்த நிலவு பௌர்ணமி நாளில் தலைக்கு மேலாக பூரண சந்திரன் இருப்பதை போல பாவனை செய்து கொண்டால் சந்திரனுக்கு போயாச்சு, 30 லட்சம் மைல் தாண்டி போயாச்சு. அதன் பிறகு இந்த சூரிய மண்டலத்திலே சூரியன் தான் தலைமை, அதுதான் எல்லா கோள்களையும் இழுத்து சுழன்று கொண்டிருக்கிறது இல்லையா. அதனால அதுக்கு ஆகர்ஷ சக்தி மிக அதிகம். இப்போ நாம பூமியினுடைய ஆகர்ஷ சக்தியினுடைய விளிம்புக்கு வந்துட்டோம். சந்திரன் என்பது பூமியினுடைய ஆகர்ஷ சக்தியினுடைய விளிம்பு. இன்னும் அங்கிருந்து ஓடுறது எளிது. நம்ம பார்டர்ல இருந்து வெளியில போறது ஈஸி இல்லைங்களா. உள்ள இருந்து பார்டர்லாம் தாண்டி போகணும்னா கஷ்டம். பார்டருக்கு போயாச்சு, அங்கிருந்து ஓடுறது எளிது என்பதனால பார்டர்ல இருந்துகிட்டு வலுவாக இழுக்கக்கூடிய சூரியனை நாம நினைக்கிறோம், அது இழுத்துக்கொள்கிறது நம்மை. அப்ப முழுக்க முழுக்க சூரியனையும் நினைக்க வேண்டியதுதான். இதுக்காக ஒண்ணு சிரமமே இல்லை. எப்படி இங்கிருந்து நேரா போறதா, வளைஞ்சு போறதா, கோணலா போறதா, ஒண்ணு நீங்க போகவே வேண்டாம். வெறும் நினைவு. முழுக்க முழுக்க சூரியனை மட்டும் நினைக்கணும், வேற எதையுமே நினைக்க கூடாது. இப்ப சூரியனோட போயாச்சு, அவங்க நம்ம அறியாமலேயே நாம போயிட்டோம். 19 கோடி மைல் ஒரு அவ்வளவு தூரம் போயாச்சு. அவ்வளவு தூரம் போன பிறகு சூரியன்ல இருந்து கொண்டு மனதை விரிக்கிறோம். இங்கதான் சுவாமிஜி அவர்கள் முதல்ல எல்லாம் ஆரம்ப காலத்துல நேர்கோட்டில் போயிட்டு இருந்தாங்களாம். அது சரியில்லை என்ற அனுபவத்தில் கண்ட பிறகு என்ன பண்ணிட்டாங்க, இந்த உண்மையை அவர்கள் நடத்தும் போது நல்லா சொன்னாங்க, பலூன் விரியற மாதிரி விரியுங்க. சூரியன்ல இருந்து மனம் விரிகின்ற போது பலூன் எப்படி கிழக்கு மேற்க விரியுதா, வடக்கு தெற்கா விரியுதா, எல்லா புறமும் விரியுது. காத்து ஊதுனீங்கன்னு சொன்னா எல்லா புறமும் அப்படியே பருக்கின்றது இல்லையா. அது போல மனதை சூரியன்ல இருந்து எல்லா புறமும் விரித்து கொண்டே போங்க. போக 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 பெருசா இருந்த சூரியன் சின்னதா போச்சு, ஸ்டார் அளவுக்கு வந்துடுது. நாம விலகி விலகி போக போக சூரியனை அடுத்துள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் நம்முடைய மனதிற்குள் வருகின்றன. மனம் விரிய 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 இப்ப நான் வந்து ஐயாவை மட்டும் பார்க்கிற போது நீங்க எல்லாம் தெரியல, நான் அந்த கதவை பார்க்கின்ற போது நீங்கள் எல்லாரும் தெரியறீங்க. அப்ப பார்வை விரிகின்றது, அந்த விரிவான பார்வைக்குள்ள உள்ள இருக்கக்கூடிய எல்லாமே அடங்கி விடுகிறது. அது போல பார்வையை விரித்து கொண்டே போகிறோம். பிரபஞ்ச விரிவாக விரிக்க விரிக்க பிரபஞ்சத்தில் உள்ள தோற்றங்கள் எல்லாம் நம் மனதிற்குள் வந்து கொண்டே இருப்பதாக பாவிக்க வேண்டும். மனம் விரிந்து போகிறது. தொலைதூரத்தில் நட்சத்திரங்கள் தெரிகின்றன, கோள்கள் தெரிகின்றன. அவற்றை கடந்து போக பார்க்கிறோம், கடக்கிறோம். அப்படி கடந்து போக போக நாம் அதை போன உடனே அது நமக்குள்ள வந்துடுது. நாம் அதை கடந்த உடனே அது நமக்குள்ள வந்துடுது. இப்படி பிரபஞ்சம் முழுவதும் விரிந்து நிற்கிற போது பிரபஞ்சமே நமக்கு உள்ளாக தெரிகின்ற அளவுக்கு விஸ்வரூப நிலையில் மனம் விரிந்து விடுகின்றது. அதன் பிறகு சுருங்கணும். மனமானது சுத்த வெளியில் போகின்ற போது சுத்த வெளி என்பதுல ஒண்ணுமே இல்லை. அது இப்ப நாம நட்சத்திரத்தை தொலைதூர நட்சத்திரத்தை பார்த்தோம், அதை நமக்குள் வர வேண்டும் என்று அதை கடந்தோம். இப்படி ஒவ்வொன்றையும் தாண்டி தாண்டி போனோம். அங்கே தாண்டி போவதற்கு ஒண்ணுமே இல்லை சுத்த வெளியில. விரிகிறோமோ சுருங்குகிறோமோ ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாது. அப்ப என்ன செய்யறது, பிரபஞ்சத்தை பார்க்கிறோம். மிக பிரம்மாண்டமாக தெரிந்த பிரபஞ்சம், அதனுடைய இயல்பான அளவில் தெரிந்த பிரபஞ்சத்தை பற்றி நின்ற நாம அதை தாண்டி அந்த விளிம்பில் இருந்து வெளியேறுகின்ற போது பிரபஞ்சம் சுருங்கிக் கொண்டே போகும். நாம இங்கிருந்து இந்த கட்டணத்தை பார்க்கிறோம், பெருசா இருக்கு. தொலைதூரத்துல போய் பார்த்தா இது சின்னதா தெரியுது. அது போல விரிந்து 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 போகின்ற போது சின்னதா பிரபஞ்சம் ஒடுங்கிக் கொண்டே வருகிறது. ஆங்காங்கே ஒளி புள்ளிகளாக தெரிந்த பிரபஞ்சத்தில் நெருக்கமாக புள்ளிகள் தெரிவதும் அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் அவையெல்லாம் இணைந்து ஒரு ஒளி பிழம்பாக தெரிவதும் அதன் பிறகு மேலும் விரிய விரிய ஒரு சின்ன ஒரு பெரிய பந்து போலவும்
அதுவே பந்து சுருங்கி சுருங்கி சின்னது போலவும் அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் போலவும் சுண்டக்காய் போலவும் சிறிதாகி கொண்டே வருவதை பாவனை செய்து கொண்டே இருந்தோமானால் விரிந்து கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். விரிய விரியத்தான் இது சுருங்கும். அப்படி எதிர் திசையில் விரிந்து போகிறோம், இது சுருங்கிக் கொண்டே வருகிறது என்று பார்க்கின்ற போது ஒரு நிலையில் ஒன்றுமே இல்லாமல் போய்விடுகின்றது. அந்த புள்ளி கூட இல்லை, அந்த ஒளி புள்ளி கூட இல்லை, பிரபஞ்சம் முழுமையாக மறைந்து விட்டது என்றால் அவ்வளவு நாம சுத்த வெளியில் விரிந்து விட்டோம், இப்படி அனுமானிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படி விரிந்த பிறகு எவ்வளவு நேரம் நாம் தவம் பண்றோமோ பண்ணிட்டு அதன் பிறகு ஒடுங்குதல், பிரபஞ்சத்தை தேடும் புள்ளியாக தெரிகிறது, அதை நோக்கி மனம் குவிகிறது, பெருசாகிட்டே வருது. எப்படி சுருங்கியதோ அதே போல பெருசாகிட்டே வந்து இயல்பான அளவில் பிரபஞ்சம் வருகின்ற போது அதை சூழ்ந்து மனம் பற்றி கொண்டு நிற்கிறோம். மீண்டும் பேரியக்க மண்டலம். அதன் பிறகு அப்படியே சூரியன் வரை சுருங்குகிறோம். அந்த ஒளி புள்ளிகள் எல்லாம் தெரிகின்ற பிரபஞ்சத்துல சூரியனை நோக்கி மட்டும் மனதை குவித்து சூரியனை மட்டும் பற்றி நிற்கிறோம். மற்றதெல்லாம் பிரபஞ்சம் மனதிற்கு வெளியில் போய்விடுகின்றது. முதல்ல மனதிற்கு உள்ளாக இருந்த பிரபஞ்சம் இப்போ மனதிற்கு வெளியில் இருக்கின்றது. நான் சொன்ன மாதிரி தான், இங்கே மட்டும் பார்த்தா வெளியில எல்லாமே தெரியல, இவர் மட்டும் தெரிகிறாரு. நான் அந்த வெளி சுவரை பார்க்கும்போது எல்லாரும் கண்ணுக்கு தெரியுறீங்க. அதுபோல மனம் விரிந்து நின்றது இப்போ டக்குன்னு சூரியன் அளவில் ஒடுங்கி நிற்கிற போது பிரபஞ்சம் வெளியில் போய்விடுகின்றது, மனதிற்கு வெளியில். அப்படியே இறங்கி சந்திரனுக்கு வருகிறோம், துரியத்திற்கு வருகிறோம். இப்படி ஒவ்வொன்றையும் அனுமானித்து கொண்டே கீழே இறங்குற போது அது முழுமையான பலனை கொடுக்கின்றது. இது வந்து சயின்டிபிக்காக சொன்னாங்க மகரிஷி. மனம் என்பது இந்த ஆறாவை பற்றி நிற்பது என்பது முதல்ல உடம்பை தாண்டி போறதுக்கான ஒரு சிறந்த பயிற்சி. போகவே போகாதது, அது போவதற்கு இந்த ஆறாவின் துரியத்திற்கு போவது என்பது இந்த ஆறா வந்து எவ்வளவு வலிமையானது என்பதை அவர் சொல்லும் பொழுது, இந்த பயிரெல்லாம் இந்த பனிக்காலத்தில் அறுத்து விட்டுருப்பாங்க பார்த்தீங்கன்னா நிலத்துல, அந்த நிலத்துல பனி படலம் நல்ல திக் மிஸ்டு நல்ல புகை மாதிரி வெள்ளையா படிஞ்சிருக்கும். பூமியில இருந்து ஒரு ஒரு அடி ரெண்டு அடி உயரத்துக்கு ஒண்ணுமே இருக்காது, கிளியரா இருக்கும். நீங்க பாருங்க காலையில எழுந்து பாத்தீங்கன்னா பூமியில இருந்து ஒரு ரெண்டு அடி உயரத்துக்கு கிளியரா இருக்கும், பனிகினி ஒண்ணுமே இருக்காது, அதுல இருந்து வெள்ளையா பனி மூடி இருக்கும். அப்ப ஏன் தரையில இருந்து ரெண்டு அடி எங்கேயுமே பனி மூட மாட்டேங்குது, தரை வரைக்கும் ஏன் இறங்க மாட்டேங்குதுன்னு பாத்தீங்கன்னா தரையினுடைய ஆறா அது வரைக்கும் விரிந்து இருக்கிறது, அதுல இறங்க முடியல. அதனால பார்த்திருக்கீங்களா யாராவது? வாழ்க வளமுடன். இதுதான் காரணம். இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஆறா இருக்கிறது என்று சொன்னார்கள். அதை எப்படி கண்டுபிடிச்சேன்னு சாமிஜி சொன்னதுதான் ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம். இரண்டாம் உலக போரின் போது குண்டு போட்டாங்க சென்னையில, குண்டு போடும் பொழுது பார்த்தா புகை எல்லாம் சூழ்ந்து கொள்ளும். சூழ்ந்து கொண்டது என்று சொன்னால் எந்த பக்கம் தெருவு இருக்கு, எந்த பக்கம் வீடு இருக்கு, எங்க திரும்புறது, சந்து பந்து எல்லாம் தெரியாது, ரொம்ப சிரமப்படுவாங்களாம். அந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்க, தரையில படுத்துக்கிட்டு பார்த்தா கிளியரா இருக்கும், அங்க தெருவு திரும்ப தெரிஞ்சு அந்த டைரக்ஷன்ல போயிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்களாம். இதை பயன்படுத்திதான் இப்போ இதுக்கெல்லாம் பூமிக்கு ஆறா இருக்கிறது என்பதை அறிந்து எல்லா பொருளுக்குமே அது இருக்கிறது, நமக்கும் இருக்கிறது என்று தெரிந்து அந்த ஆறாவினுடைய துரியத்தை பிடித்தார்கள். எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி இந்த துரியாதி தவத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் தெரியுங்களா? அதை நாம உணர்ந்து, அதாவது சாமிஜி துரியாதீதத்தை கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுத்தாங்க, நான் எந்த மாதிரி இதை உணர்ந்தேனோ அதே மாதிரி நீங்களும் உணர வேண்டும் என்பதற்காக என்னுடைய தவ ஆற்றல் உங்களுக்கு துணையாக அமையட்டும் என்று சொல்லி சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா அவர் பண்ற மாதிரியே நமக்கும் வரணும்ன்ற விருப்பம் அவருக்கு. சும்மா நான் குரு நான் பண்றேன் நீங்க எல்லாம் ஏறக்குறைய தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்லை, எல்லாரும் அவரை போலவே அந்த நிலையில் உயர வேண்டும் என்று விரும்பி செய்தார்கள். இப்போ அதே மாதிரி முறையில், ஆனா நாம இந்த தவத்தை கொஞ்சம் ஒரு சில வார்த்தைகளையும் நான் சேர்ப்பேன், ஆனா தயவு பண்ணி நீங்க கூட்டு தவம் செய்கின்ற போது அதையெல்லாம் சேர்க்க வேண்டியதில்லை. இப்ப ஒரு தடவை புரிஞ்சுக்கிறதுக்காக அதை சொல்றோம், அதன் பிறகு நீங்க மனசால் நினைச்சுக்கிட்டா போதுமானது, அதை அப்படியே சொல்லி ஒவ்வொன்றையும் விளக்கமா சொல்ல வேண்டியதில்லை, ரொம்பவும் விளக்கமும் தேவையில்லை. துரியாதீதம் பண்ற போது அதையும் பேசிக்கொண்டே இருந்தால் தவம் பிடிபடாது. அதனால சுருக்கமா தான் பண்ண போறோம். அந்த தவத்தின் போது மனம் எப்படி விரியுறதுன்றதை நீங்க நல்லா பாருங்க. இன்னைக்கு வித்தியாசமாகவே இருக்கும் இந்த தவம். அதே ஆனா எல்லாருமே நல்ல துரியாதீதம் பண்றவங்க தான் நீங்க, புது நண்பர்கள் நிறைய இருக்கீங்களா இல்லையே? சரி, இப்ப நாம தவத்தை தொடங்கிடலாம். வணக்கம். குரு வாழ்க்கை. குருவே நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின
நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். அருட்தந்தை உள்ளே நம்முடைய சூக்கோமாக எழுந்தருளி இந்த துரியாதீத தவத்தினை சீரிய முறையில் அனைவருக்கும் சித்திக்க செய்வார்களாக. குருவின் அருளாசி இந்த வளாகம் முழுவதும் நிரம்பட்டும். அருட்தந்தை அவர்களே இந்த சூக்கோமாக எழுந்தருளட்டும். வாழ்க வளமுடன். தொடக்கம் ஆக்கினை. துரியம் பூதங்கள் பஞ்சபூதங்கள் தான் பிரபஞ்சமாக மலர்ந்திருக்கின்றது. இந்த ஒரு உண்மையை நாம நல்ல புரிஞ்சுக்கிற போது பிரபஞ்ச பொருட்களும் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களும் எல்லாம் ஒரே பொருளால் ஆக்கப்பட்டவை. அதாவது இறைநிலையின் அழுத்த ஆற்றல் தான் இத்தனையாக மலர்ச்சி பெற்றிருக்கின்றது. அதனால்தான் சுவாமிஜி அழுத்தம் எனும் முந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்டக்கோடி அனைத்துமாக்கி
இப்ப எல்லாமாக எது உருவாகி இருக்கிறது என்பதை நாம பார்க்கிற போது சுத்த வெளி என்ற மெய்ப்பொருளே தான் பிரபஞ்சமாகவும் உயிரினங்களாகவும் மனிதனாகவும் வளர்ந்திருக்கிறது என்ற ஒரு உண்மையை நாம புரிந்து கொள்கிறோம். மாத்திரமே அவர் போயிட்டாரு. நெக்ஸ்ட் இந்த இறைநிலை மாற்றம் பெற்றது. இதை சொல்லும்போது இந்த பின்னால நல்ல விளக்கமா சொல்றாங்க, இது என்னென்ன தன்மைகளை கொண்டிருக்கிறது. அதாவது இறைநிலை என்பது இப்படி உருவாகி இருக்கிறது பிரபஞ்சமாக என்று சொன்னால், அது உருவாவதற்கு வேண்டிய அத்தனை அமைப்புகளும் அதில் அடக்கமாக இருக்கிறது. அப்படி அடக்கமாக இருப்பதில் என்ன இருந்தது என்பதை, அது வளர்ச்சி பெற்ற பிறகு அது எவ்வாறெல்லாம் வளர்ச்சி பெற்றது என்பதை பார்த்து, இதில் இதெல்லாம் இருந்தாதான் இப்படி வளர்ச்சி பெற்றிருக்க முடியும் என்பதை யூகித்து தான் தெரிந்து கொண்டார்கள். அந்த வகையில் வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற வளம் நான்கும், இந்த நான்கு தன்மைகளை அது கொண்டிருந்தது. அது பின்னால என்னன்றதை விவரமா பார்க்க போறோம். அதன் பிறகு இந்த சுத்த வெளியில இருக்கக்கூடிய அழுத்த மாற்றம், தன்னைத்தானே இறுக்கிக் கொள்கின்ற ஒரு தன்மை என்பது சுத்த வெளிக்கே இயல்பாக இருப்பதனால அது கூட தொடர்ந்து அழுத்துவதில்லை, விட்டு விட்டு அழுத்துகிறது. அதுதான் அதிர்வாகின்றது, அது நுண்ணதிர்வு, அதுவும் புறத்தூண்டுதல் இல்லாத நுண்ணதிர்வு என்றதை அழைக்கிறோம். இதுதான் இந்த இயக்கத்துக்கு தோற்றத்துக்கு காரணம் என்பதை புரிந்து கொள்கிறோம். அடுத்தது ஏன்னா நிறைய ஸ்லைடு, அதனால மாத்திக்கிட்டே போனது. இந்த நுண்ணதிர்வு என்று சொல்லக்கூடிய விட்டு விட்டு அழுத்துகிறது இல்லையா, அப்படி அழுத்தும் போது அந்த மைய புள்ளியில் அழுத்தம் குவிகிறது. அந்த அழுத்தம் மேலும் எங்கும் போக முடியாமல் நிலைக்கின்ற போது அங்கே சுழல் ஆரம்பிக்கின்றது. இப்போ ஒரு மாவு கையில பிடிச்சி அப்படியே அழுத்துறீங்கன்னு வச்சுங்க, எந்த பக்கமும் அது போக முடியல அப்படின்ற போது எங்கேயாவது கேப் கிடைச்சதுன்னா அது வழியா அப்படியே சுழன்று வெளிப்பக்கம் வர ஆரம்பிக்குது. அந்த வர்றதையும் நீங்க தடுத்தீங்கன்னா சுழல் ஆரம்பிச்சிடும். அப்படி சூழ்ந்து அழுத்துகின்ற ஒரு ஆற்றலினால சுழற்சி என்பது ஈஸியா தெரியாது.